ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் அமீர்கான், மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனல்லேருந்து. நீங்கள் ஒரு சூப்பரான கார் வாங்கணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுதுங்க. ஏன்னா இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான கார் எல்லாமே நல்ல கண்டிஷனில் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு செகண்ட்ஸில் நல்ல கார் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போது இந்த வீடியோவில் இங்கே என்னென்ன கார்லாம் இருக்குது அப்படின்றத இவங்க சொல்ல போகிறாங்க. ஸோ இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, பக்கத்தில் பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்ததான் எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் பட்ஜெட் வந்து 1.40 இருக்கு. இன்னைக்கு வந்து 1.40 ஸ்டார்டிங் பிரைஸ் பார்க்கலாம். அது கூட ஒரு 10 லக்ஸரி வண்டி இருக்கு, அதையும் பார்த்துடலாம். சரி, நம்ம கன்சல்டிங் வந்துட்டு எங்க கரெக்டா லொகேட்டட் இருக்கு? நம்ம கன்சல்டிங் பேர் வந்து ஆதிகாரஸ், திண்டுக்கல்ல இருந்து ஆரம் காலனில இருந்து 9th கிராஸ்ல இருக்கு. டைரக்டா வாங்க, நல்ல பட்ஜெட்ல பார்த்து பண்ணிக்கலாம். வாங்க, நேர்ல பார்த்து பண்ணிக்கலாம். வாங்க, ஃபாஸ்டா கலெக்ஷனை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து ஃபர்ஸ்ட் பொலியரோ பார்க்குறோம். 2012 சிங்கிள் ஓனரு, மன்னார்குடி ரிஜிஸ்ட்ரேஷன், கிலோமீட்டர் ஒரு 1.42 கோடி இருக்கணே. பாருங்கள் இன்டர்வியூ பாருங்கள், எக்ஸ்டீரியர்லேயே பாருங்கள். டயர்லாம் நல்லா பக்கா கண்டிஷன், நாலுமே புது டயர், கம்பெனி டயர் தான். உள்ள இன்டீரியர் அவர் ஓப்பன் பண்ணி பாருங்கண்ணே. பவர் விண்டோ, பவர் டோர் எல்லாம் பாருங்கள். பவர் ஸ்டேரிங், ரூஃப் ஏசி வந்து ஒரு மேலே பார்த்துக்கோங்க. சீட் கவர்லாம் பார்த்துக்கோங்க, நல்லா இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எந்த ஸ்க்ராச்சஸ்லாம் எதுவுமே இல்லை. டிஸ்பிளே மாட்டியிருக்கோம், அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. பாடியில் வந்து எந்த ஒரு இது பெரிய ஸ்க்ராச்சஸ் இல்லை, சின்ன சின்ன சும்மா ஒரு சின்ன டச்சப் மட்டும் தான் இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, வண்டியில் பார்த்து அனுசரித்து எடுத்துக்கலாம். வண்டியோட மாடல் 2012, சிங்கிள் ஓனர், ரிஜிஸ்ட்ரேஷன் மன்னார்குடி, ரேட் வந்து ஒரு 6 லாக். பார்த்து அனுசரித்து பண்ணிக்கலாம் வாங்க. அடுத்த வண்டி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டொயோட்டா கம்பெனியோட இனோவா, 2014 சிங்கிள் ஓனர், கிலோமீட்டர் வந்து ஒரு 1.40 கோடி இருக்குது. பாடி லைன் பாருங்கள், பெயிண்ட்லாம் நல்லாயிருக்கும். பாருங்கள் ஒரிஜினல் பெயிண்ட் தான். முன்னாடி டயர் வந்து ஒரு 80% இருக்குது, பேக் டயர் மட்டும் ஒரு 50% தான் இருக்குது. பாருங்கள் உள்ள இன்டீரியர் பாருங்கள், ஒரு எல்இடி டிஸ்பிளே மாட்டி இருக்கும். பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சீட் கவர் எல்லாம் நல்லாயிருக்கு. 2014 சிங்கிள் ஓனர், டீசல் வண்டி, 12.50 சொல்கிறாங்க ரேட்டு. வாங்க பார்த்து பேசி எடுத்துக்கலாம். அடுத்த வண்டி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்விஃப்ட்டு, மாருதி சுசுகியோட ஸ்விஃப்ட்டு பார்க்க போகிறோம். 2016 ரெண்டு ஓனர். வாங்க பாடி லைனை பார்க்கலாம். டயர்லாம் நல்லா ஃபுல் கண்டிஷனில் இருக்குது, 90% வரும். பேக் டயர் ஒரு 60% வரும். உள்ள இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க. உள்ள இன்டீரியர் பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, நல்லா பெயிண்டிங்லாம் பக்காவாக இருக்குது, ஒரிஜினல் பெயிண்டிங் தான். சீட் கவர் எல்லாம் லெதர் நல்லாயிருக்கு, எந்த பிரச்சனை இல்லை, எடுத்துக்கலாம், தாராளமாக எடுத்துக்கலாம். வண்டி டீசல் வேரியண்ட்டு, 2016 ரெண்டு ஓனர் டீசல் வண்டி, ப்ளஸ் வண்டியோட ரேட் வந்து ஒரு 5 லேக்ஸ் 25 கேட்குறாங்க. அடுத்த வண்டி என்ன பார்க்க போகிறோன்னா மாருதி சுசுகியோட சியாஸ், 2015 சிங்கிள் ஓனர், கிலோமீட்டர் ஒரு 94 ஓடி இருக்குது. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட், டயர்லாம் நல்லா ஒரு 80% இருக்குது, பேக்கில் 80% இருக்கும். பெயிண்ட் எல்லாம் ஒரிஜினல் பெயிண்ட்டு, எந்த பிரச்சனையெல்லாம் பார்த்துக்கலாம். எந்த ஒரு ஸ்க்ராட்ச் எதுவுமே இல்லை, சின்ன டச்சப் கூட இல்லை. உள்ள இன்டீரியர் பார்த்துக்கலாம். பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி நல்லா ஃபுல் கண்டிஷனில் வரும். சீட்லாம் நல்லா லெதரில் தான் இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் வராது. வாங்க பார்த்து பேசிக்கலாம். வண்டியோட மாடல் 2015 சிங்கிள் ஓனர், கிலோமீட்டர் வந்து 94 கோடி இருக்குது. டீசல் வண்டி ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 6,50,000, 6,50,000. அடுத்த வண்டியை பார்க்க போகிறது வந்து நம்ம வந்து டாடா சுமோ பார்க்க போகிறோம். 2009 ரெண்டு ஓனர், ஒரு 260 கோடி இருக்குது கிலோமீட்ரு. பாடி லைன் பார்க்கலாம் வாங்க. ஒரு சின்ன ஒரிஜினல் பெயிண்ட் எல்லாமே, சின்ன ஒரு ஸ்க்ராச்சஸ் கூட இல்லை. பாருங்கள் டயர் ஃபுல்லாக பேக்கில் வந்து ஒரு 80% மேலே இருக்குது. ஃப்ரண்ட்லேயே அதே மாதிரி தான் ஒரு 80% இருக்குது. வாங்க உள்ள இன்டீரியர் பார்க்கலாம். பவர் ஸ்டேரிங் வந்துடும், ஃபுல்லாக மேலே ஒரு டிவி மாட்டியிருக்காங்க. சீட் கவர்லாம் எல்லாம் நல்லா பக்காவாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி. மாடல் 2009 ரெண்டு ஓனர், கிலோமீட்டர் ஒரு 260 கோடி இருக்குது. ரேட் வந்து ஒரு 2 லட்சரூபா சொல்கிறாங்க, 2 லேக்ஸ். அடுத்த வண்டி பார்க்க போகிறது வந்து நம்ம டாடா சுமோலே, 2015 மாடல், சிங்கிள் ஓனர், ஒரிஜினல் பெயிண்ட்டு. பாடி லைனில் பாருங்கள், ஒரிஜினல் பெயிண்ட்டு. டயர்லாம் ஒரு 60% இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ வந்துடும். சீட் கவரெல்லாம் புதுசாக இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. வண்டி பக்காவாக இருக்குது, வாங்க பார்த்து பேசிக்கலாம் நேரில். மாடல் 2015 சிங்கிள் ஓனர், கிலோமீட்டர் ஒரு 42 என்னமா ஓடி இருக்குது.
ரேட் ஒரு 450. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா மாருதி சுசுகில ப்ரீசா 2017 சிங்கிள் ஓனர், கிலோமீட்டர் ஒரு 100,000 ஓடி இருக்கு. பாடி லைன்லாம் பாருங்க, நல்லா புதுசாக இருக்குது, எந்த ஒரு டென்ட்டும் இல்லை, இதுவும் இல்லை. சுற்றியும் பாருங்கள், முன்னாடி பாருங்கள், அங்கிட்டு பாருங்கள். டயர்லாம் ஒரு 95% இருக்குது, முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி 95% புது டயர் தான், எந்த பிரச்சனை இல்லை. இன்டீரியர் பார்த்துலாம் வாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சீட்லாம் அப்படி நல்லா புதுசாக இருக்குது, இது மாற்ற தேவையில்லை. வண்டியோட மாடல் 2017 சிங்கிள் ஓனர், கிலோமீட்டர் 100,000 ஓடி இருக்குது, டீசல் வண்டி, ரேட் வந்து ஒரு 7.5. அடுத்த வண்டி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மாருதி சுசுகியோட பலினோ பார்க்க போகிறோம். மாடல் வந்து 2016, ரெண்டு ஓனர், கிலோமீட்டர் வந்து ஒரு 37,000 தான் ஓடி இருக்கு, 30,000 கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்குது. பாடியோட அவுட்லைன் பார்க்கலாம் வாங்க, டயர் ஒரு 50% இருக்கும் பாருங்கள். மாடல் வந்து 2016, ரெண்டு ஓனர், கிலோமீட்டர் 37 தான் ஓடி இருக்கு, சர்வீஸ் ரெக்கார்டு, பெட்ரோல் வண்டி, ப்ரைஸ் வந்து ஒரு 550 சொல்கிறாங்க, வாங்க பார்த்து பேசிக்கலாம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மகேந்திரா இதோட ஸ்கார்பியோ பார்க்க போகிறோம். 2006, மூணு ஓனர், நல்ல பாடியோட அவுட்லைன்லாம் பார்க்கலாம் வாங்க. பிளாக் கலர் வண்டி, எந்த ஒரு டென்ட்டும் இல்லை, ஒரு ஸ்க்ராச்சும் இல்லை. டயர் பாருங்கள், டயர் ஒரு 50% இருக்குது, பேக் டயர் ஒரு 40% இருக்கும். உள்ள இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க, உள்ள இன்டீரியரில் வந்து ஏசி ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி வந்துடும், பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சீட்டு வந்து நல்லா பக்காவாக இருக்குது, எதுவுமே மாற்ற தேவையில்லப்பா, மாற்றிருக்கோம் நாங்கள். மேலே ஒரு டிவி வந்துடும், அதே பார்த்து டிவி வந்துடும், டச் பண்ணலாம், ஒர்க்கிங் கண்டிஷன்னால். மாடல் வந்து 2006, மூணு ஓனர், ஒரு ரேட் வந்து 350 கேட்குறாங்க, வாங்க பார்த்து பேசிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி ரெனால்ட் குவிட்டு, 2017 சிங்கிள் ஓனர், 37,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது, 30,000 கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்குது நம்மக்கிட்ட. பாருங்கள், சின்ன ஒரு டென்டட் கூட இல்லை, இது ஸ்க்ராச்சஸ் கூட இல்லை, ஒரிஜினல் பெயிண்ட்டு, பக்காவாக இருக்குன்னா புது வண்டி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்குது. டயர் எல்லாமே ஒரு 70% இருக்குது, முன்னாடி ஒரு 80% இருக்குது. நல்லா இன்டீரியர் பாருங்கள், உள்ள ஒரு டிஸ்பிளே மாட்டியிருக்காங்க, பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், சீட் கவர் எல்லாமே நல்லா புதுசாக இருக்குது, எந்த பிரச்சனை இல்லை, எடுத்து நம்ம சார் ஓட்டிக்கலாம். மாடல் 2017, சிங்கிள் ஓனர், கிலோமீட்டர் 37 அப்படி இருக்குது, 30,000 கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்குது, பெட்ரோல் வண்டி, ரேட் வந்து ஒரு 375 சொல்கிறாங்க, வாங்க பார்த்து பேசி எடுத்துக்கலாம். ஓகே, வீடியோட முடிவுக்கு வந்தாச்சு. ஸோ கார் எல்லாம் பார்த்துட்டு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது ஒரு கார் நீங்கள் வாங்கணும்னு முடிவு பண்ணிருந்தீங்க அப்படின்னா இவங்களோட ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம அவங்க கால் பண்ணிக்க, கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ முடிச்சிக்கலாம், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் வீடு நான் உங்கள் அமீர் டாடா, பை பை.